வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிடம் என்பது ஒரு அழிவு சக்தி. என்னடா இவர் ஜோசியராக இருந்துக்கிட்டு இவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை இதான். இது எனக்கு வந்து மறுபடி ஸ்பார்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த முகநூல், அதே போல் நம்ம யூடியூப் சேனல், இதில் வந்து கமெண்ட்டில் வந்து கேள்விகள் மேல் கேள்விகள் ஆர்வத்தோடு கேட்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். ஏன்னா இப்போ நாம் வந்து ஏதோ நான் அடிக்கடி சொல்கிறாப்புல அந்த உச்ச குரு காப்பாற்றுறாரோ, இல்லை அந்த சூரிய சந்திர பரிவர்த்தனம் காப்பாற்றுதோ, இல்லை அந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் எல்லாம் ஃபீலாக விடுறாயா அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி நம்மளை சேஃப் பண்ணுறாரோ, அது தெரியாது. ஆனால் இந்த ஜோதிடம் என்பது மட்டும் ஒரு பெரிய அழிவு சக்தி. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அதாவது வந்து நான் பலமுறை சொல்வதை போல் இது சயின்ஸ் தான், ஆனால் வந்து மிஸ்டிக் சயின்ஸ். இதில் என்னமோ மேட்ரு இருக்குது, அதை கரெக்டாக கேட்ச் பண்ணால் நாம் காலி, அது கன்ஃபார்ம். ரஜினி படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், என்னடானா, சாகர நாள் தெரிஞ்சிட்டா வாழற நாள் நரகமாயிடும் அப்படிங்கிறாப்புல. இது இந்த ஜோதிடத்தை வச்சு சாகர நாளையெல்லாம் சொல்லிட முடியும்னு நான் நினைக்கல. இப்போ சமீபத்தில் இந்த புக் ஃபேரில் வந்து தலையணை சைஸுக்கு ஒரு புஸ்தகம், அது ஏதோ ஒரு மூல நூலின் மொழிபெயர்ப்பு, அதில் வந்து ஜஸ்ட்டு அந்த நட்சத்திரம் பாதம், அதை வச்சு இந்த ஜாதகர் வந்து பலான தசையில் பலான புக்தியில் பலான அந்தரத்தில் பலான நட்சத்திரத்தில் டிக்கெட் போடுவார் அப்படின்னு இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு பகுத்தறிவுவாதியாக அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மரணம் என்பது பல வகையில் ஏற்படுது மனிதனுக்கு. வந்து கலைஞர் வந்து இன்றைக்கி தீர்காயுசாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த 13 வருட வனவாசமாக கூட இருக்கலாம். அதாவது டெத்துங்கிறது பல வகையில் வருது. எக்கனாமிக்கல் டெத், பொலிட்டிக்கல் டெத், சோஷியல் டெத், இப்படி பல வகையில் வருது. இது ஸ்தூலமான மரணம் என்பது அது ஒரு மரணம், அவ்வளோதான். இந்த ஜோதிடத்தில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் வந்து ஒரு அந்தாசாக கணக்கு போட்டு சொல்லிடுறோம், அது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. ஆனால் இதை கேட்டுக்கிறவன் அவனுக்கு வந்து அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னு கேளுங்க. அதாவது நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல ஜோசியர் கிடைக்கிறார், அவர் என்னென்ன சொல்லணுமோ சொல்கிறார். கெட்ட நேரம் வரும்போது ஒன்று ஜோசியர் டிக்கெட் போட்டுருவார், இல்லை ஜோசியருக்கு வாழ்வு வந்து அவர் டாப்பில் போயிடுவார், இவனுக்கு நாட் ரீச்சபிள். இல்லை ஜோசியருக்கு வந்து கெட்ட நேரம் வந்து அவர் எங்கேயோ போயிடுவார், அவர் சொன்னது மொத்தம் மைண்ட்லேருந்து எகிரிடும். ஒன்று அதே போல் இந்த ஜோசியம் கேட்டுக்கிறவங்களாச்சும் பரவாயில்ல, ஒரு வகையில் சேஃபு. இந்த சொல்கிறவங்களுக்கு தான் செம ஆப்பு. இப்போ நான் சொன்னால் என்னடா இவன் வந்து பகுத்தறிவெல்லாம் பேசுகிறான், அப்புறம் பார்த்தா வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் விதைக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அனுபவம், இப்போ ஒரு செவ்வாதோஷ ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோன்னு வைங்க, 24 ஹவர்ஸில் அது தன்னுடைய வேலையை காட்டிடுது. சட்ட
மேட்டை மேலே நெருப்பு விழுறதோ, இல்லை அடிபட்டு ரெட் மார்க் விழுறதோ, இல்லை நம்ம எவனாச்சும் ரேக்கி விட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறதோ நடந்துருது, கன்ஃபார்ம். அதே போல் இந்த சர்ப்பதோஷங்கள் இது செமையாக ஒர்க் அவுட் ஆகுது. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒருத்தனுக்கு உத கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் தேடி வரான். நாம் வந்து இவனுக்கு சொல்கிறோம், ஏன்பா உன்னை அவன் அடிக்கிறதுக்கு வரான், நீ அலர்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேளை அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா நல்லவங்களாக இருந்து புண்ணியம் பண்ணி இருந்து அவனுடைய ஜாதகத்தில் ஓரளவு காய்ச்சம் அந்த ரெமிடி ஜாதகத்திலே இருக்கும் ரெமிடி, அது இருந்து அவன் சேஃப் ஆகிடுறான்னு வைங்க. அப்போ அடிக்க வந்தவன் யாரை அடிப்பான்? அலர்ட் பண்ணவனை தான் அடிப்பான். அது ஒன்று. இங்கே இந்த ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு பல வகையில் அது கிடைக்குது. இப்போ உதாரணமாக இப்போ இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் வந்து அக்கறையாக தேடினா முகநூல்லையே கற்றுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தேடினா பிளாகில் கற்றுக்கலாம். நிறைய சோர்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பாடங்கள் இது வந்து நாம் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு. அதாவது இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து என் ஜாதகத்தை பற்றி நிறைய ஃபிலிம் காட்டுறேன், குரு உச்சம், சூரிய சந்திரன் பரிவர்த்தனம், அது இதுன்னு. ஆனால் நமக்கே வந்து அப்பப்போ ஜர்க்கு கொடுக்குது. இப்போ முகநூலன்னா ஒரு அம்மா சொல்லிடுவே சொல்லிட்டாங்க, உனக்குன்னு கொடுத்ததை வந்து நீ ஊருக்கு கொடுத்தினா உனக்கு ஆப்பு தான். நான் சொல்லிட்டு வர்றது இந்த ஜோதிடத்தை பற்றி மட்டும். ஜோதிடம்ங்கிறது வந்து நமக்கு கிடைச்சதே வந்து அது ஒரு மிஸ்டிக். அதெல்லாம் நிறைய பிளாகில் எழுதியிருக்கேன். இப்போ நான் சொல்ல வர்றது வந்து என்னென்னா, இப்போ உங்களுடைய மூளை அது வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்குவோம். அது கம்ப்யூட்டரில் வந்து நிறைய டிரைவ்ஸ் இருக்குது, சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு. இதெல்லாம் வந்து உங்கள் மூளையிலே இருக்குது. என்னடானா இயற்கை வந்து ஒரு டிரைவை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கு. அந்த லாக்கில் தான் வந்து இந்த எதிர்கால விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னடான்னா, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தையே தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ஜோதிட விதிகளை வைத்து உங்கள் எதிர்காலத்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னொரு மாயக்கரம் ஒன்று இருக்குது. அந்த மாயக்கரம் என்பது எப்படி வேணும்னா மாற்றும். அந்த எதிர்காலங்கிறது வந்து காற்று மாதிரி. இப்போ நாம் வந்து இந்த வானிலை அறிக்கையிலெல்லாம் பார்க்குறோம், புயல் வரப்போகுது, புயல் வரப்போகுது, கரையை கடக்க போகுதும்பாங்க. அப்புறம் பார்த்தா அது எங்கேயோ கரையை கடந்து எங்கேயோ ஆட்டம் போட்டிருக்கும். அப்படி இந்த எதிர்காலம் என்பது கணிக்கும் போதே மாறிவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே போல் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இன்னொரு சித்தாந்தம் என்னடான்னா, ரெசிப்டிவ் ரெபல். நமக்கு நடக்கக்கூடிய பலனை நாம் வந்து மௌனமாக ஏற்றுக்கிட்டோன்னு வைங்க, சிக்கல் கிடையாது. எப்போ நாம் வந்து அந்த பலனை எதிர்த்து போராடுகிறோமோ அப்போ தான் வந்து சிக்கல் வந்துடுது. இது ஒரு பக்கம். இந்த நானே நிறைய முறை சொல்லியிருக்கேன், இப்போ ஊரெல்லாம் கடிகாரம் இருக்குது, நாம் எதுக்கு செல்ஃபோனில் கிளாக் வச்சுக்கிறோம், நாம் பார்த்துக்கிறதுக்கு. அப்படி ஊரெல்லாம் ஜோசியர் இருந்தாலும் நீங்களும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் இந்த தாராபலம், அதே போல் இந்த சந்திரபலம், சந்திராஷ்டமம், இந்த முக்கியமான இந்த கிரக பெயர்ச்சிகள் இதெல்லாம் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். அது அவங்க அவங்க சுயநலத்துக்கு பார்த்துக்கிட்டா அது வேற கதை. இதில் என்னடான்னா, இதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ஒரு தெரியாத விஷயம் தெரிஞ்சதுமே
அதை வந்து உலகத்துக்கெல்லாம் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வரும். அது யாருக்கு போய் சேரணுமோ அவனுக்கு மட்டும் சொல்லும்போது பிரச்சனை வர்றதில்லை. எவனுக்கு அது சேரக்கூடாதோ அவனுக்கு அது சேரும்போது நமக்கு சிக்கல் ஆரம்பிச்சிடும். இது வெறும் ஜோதிடத்துக்கே இத்தனை டிஸ்கி. இதில் வந்து பரிகாரங்கள், பரிகாரங்கள்னால் வந்து இந்த சம்பிரதாய பரிகாரங்கள் இதையெல்லாம் நான் கணக்கிலே வைக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து அவ பிழைப்பு நடத்துறதுக்காக அவ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பரிகாரம்லாம் வேறு ரேஞ்சு. இது பயங்கர ரிஸ்க். ஆக்சுவலாக வந்து இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ் இது எனக்கு ஸ்பார்க் ஆனதுலேருந்து வந்து நாம் வந்து அப்போ ஜனதா ஆஸ்ட்ராலஜர், அதாவது மக்களை நேரடியாக சந்திப்போம், அந்த ஜாதகத்தை கையில் எடுத்ததுமே இது மாதிரி நடந்திருக்கா, முதல்ல பாஸ்ட் டேலி ஆனால் தான் ஃப்யூச்சர், டேலி ஆகலைன்னா அவன் வச்சு அதுனா தட்சணையா, அதை அந்த ஜாதக புஸ்தகத்திலே வச்சு கொடுத்துறது, நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க இல்லை நல்ல ஜோசியராக பாருங்கள். அந்த மாதிரி டைரக்ட் காண்டாக்ட். அதனால் வந்து அவங்களுக்கு இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ் சொல்லி அது அவங்களுக்கு பலன் கிடைத்து இப்படி இது பெரிய ப்ராசஸ் இது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு வடிவமைப்பை தரும், அதாவது இந்த கிரகங்கள் பலமிழந்தால், இந்த பாவங்கள் பலமிழந்தால், இந்த கிரக சேர்க்கையால் பிரச்சனை இருந்தால், இந்த தோஷங்கள் இருந்தால், இப்படி அதை வந்து வடிவமைக்கிறோம். அப்போல்லாம் வந்து தெலுங்கு எழுத தெரியாது நமக்கு. அப்போ வந்து ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆளை தடவி கொடுத்து அவருக்கு ஜோசி ஆர்வம், அது வந்து பவர்ஃபுல் ஜாதகம், அது மகர லக்னம், லக்னத்திலே செவ்வாய். சரி, அவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வர அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்டேட் பண்ணி அதை முடிச்சிட்டோம். அதை முடித்ததுமே வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு போச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நானே எரிச்சிட்டேன், அந்த அளவுக்கு வார். அது பெரிய கதை. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரபலமான ஒரு பப்ளிஷர்ஸ், ராஜமன்றி பப்ளிஷர்ஸ், கொல்லப்புடி வீராசுவாமி அண்ட் சன்ஸ் அந்த கம்பெனி பேர். ஆக்சுவலாக வந்து அந்த பப்ளிகேஷன்ஸ் போட்ட புக்ஸ், அதாவது ஒரிஜினல் புக்ஸ் எல்லாம் போடுவாங்க அவங்க. இப்போ வந்து இந்த ஒரு புஸ்தகத்தை நாலு புஸ்தகத்தை அங்கே இங்கே மேய்ஞ்சிட்டு கதை கதையாக விடுறான் நம்ம பாருங்கள், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அந்த மாதிரி புஸ்தகம் கிடையாது, மூல நூல்கள், அதனுடைய அந்த பாட்டு, அதனுடைய உரை, இப்படி நிறைய ஒரிஜினல் புக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் படித்து தான் நாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த பப்ளிஷர்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. அவங்களே வந்து டிடிபி எல்லாம் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் கூட அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்தான வித்வான், அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணி பிரிண்ட்டுக்கு அனுப்புவார், அவர் டிக்கெட்டை போட்டார். சரி, அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம், ஆன்மீகம்னு ஒரு மாத இதழ் வருது, அதில் வந்து ஒரே நேரத்தில் இரண்டு தொடர்கள், பிரம்மங்காருடைய வாழ்க்கை வரலாறு, அதே போல் வந்து இந்த நவீன பரிகாரங்கள் ரெண்டும் ஆரம்பிச்சது. அது என்ன 3 எபிசோடோ 4 எபிசோடோ வந்தது, அவ்வளோதான், நிறுத்திட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் சரி வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு போல். இப்படி நிறைய வந்து நான் வந்து தந்தியில் ரிப்போர்ட்டராக சேர்றேன். ஜோதிடம்னா வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தானே. நான் வேறு வந்து உபமானம் ஓமேயம்லாம் வச்சு அழகாக பேசுகிறோம். இதனால் அவங்க இன்ஸ்பயர் ஆகிட்டு நல்ல சப்ஜெக்டாக இருக்குப்பா எழுதி கொடு, தொடராக போட்டுருவோம் நாங்கள், கொடுத்தேன், வரல. அது ஒரு பக்கம். இப்படி நிறைய இப்போ வந்து இந்த ஜோதிடம் 360 முதல்ல போட்டோம், அது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு,
ஏதாவது அழகாக டிடிபி ஆப்ரேட்டர் கிட்ட கொடுத்து டைப் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி வந்திருக்கும். நாம் வந்து அதை இமேஜ் ஃபைலாக எடுத்து அதை இது பண்ணி இங்கே லோக்கலில் பண்ணோம். அது அதுக்கப்புறம்தான் வந்து அந்த நான்கு நூல்கள் ஒரே முறையில் இது பண்ணும். அதாவது வந்து என்ன இங்கே நான் சொல்ல வர்றது, ஜோதிடத்தில் உங்களுக்கு ஆர்வமா? ஓகே வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னடான்னா, அங்கே ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயத்தை பார்த்து பட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி அந்த பலனை தடை செய்யக்கூடிய விதத்தில் இன்னொரு கிரகஸ்திதி இருக்கும், அதையும் மேட்ச் பண்ணிக்கிட்டு சொல்லணும். அதான் நெட் ப்ராஃபிட். அது கூட வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க, அதான் சேஃபு. அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தா பல்பு வாங்கிடுவீங்க, அது ஒன்று. அடுத்தது இன்னொரு தியரி, அதாவது ஒரு வித்தை, ஜோசியம்தான் கிடையாது, எந்த வித்தையானா இருக்கட்டும், அந்த வித்தையை யாரிடம் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக, இப்போ வந்து நான் ஏதோ குத்து மதிப்பாக இந்த ஜோசிய விஷயத்தெல்லாம் பேசி வீடியோ போட்டுக்கிட்டு கிடைக்கேன். இதை பார்த்து உங்களில் யாராச்சும் ஜோசியம் கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, இருண்ட காலம் 1992 2007 15 ஆண்டுகள், பசி பட்டினி சொறி சடங்கு அடி உத அவமானம், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஆஸ்பத்திரி சுடுகாடு எல்லா கருமத்தையும் பார்க்க வேண்டி வந்துடும். இப்போ நீ எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் வந்து இந்த ஜோதிட விதிகள் இது எல்லாமே வந்து என்னடான்னா ஒரு மசோதா மாதிரி, ஒரு ப்ரொப்போசல், அவ்வளோதான். அது நானாக தேடி செல்லவில்லை, அதுவாக தான் கிடைச்சது. நான் வந்து பார்ப்பேன் எது முக்கியமோ அது வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆயிடும், அது எப்போ தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். இது என்னடா இவன் மறுபடியும் வந்து அவா மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அதாவது எனக்கு நடந்தது அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. அதனால் டேக் கேர். ஜோதிடம் என்பது ஒரு அழிவு சக்தி. இப்போ கேஸ் இருக்குது, கேஸ் சிலிண்டர், அதுவும் ஒரு அழிவு சக்தி தான். ஆனால் அதுக்கு ஒரு நாபை போட்டு, அதுக்கு ஒரு இது போட்டு, டியூபை போட்டு, அதுக்கு ஒரு பட்டனை வச்சு எப்படி அலார்ட்டாக உபயோகிக்கிறோமோ அதை போல் இதை உபயோகிச்சுக்கணும். இப்போ ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டரை வந்து வீட்டுக்கு உபயோகித்தா 2 மாதத்துக்கு வரும், கல்யாணத்துக்கு உபயோகித்தா சாயந்தரம் வரைக்கும் வரும். அதான் பிரச்சனை. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.